நீதி, நேர்மை, புகழ், அந்தஸ்து எல்லாம் தேடிக்கொண்டு வருபவர் நீங்கள் தான். நீதி, நேர்மை, புகழ், அந்தஸ்து, தர்ம தேவதை உங்கள் தேவதை, உங்களுக்கு உரியவர், உங்களுக்கு உங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். நீங்கள் தீப அலங்காரத்தை செய்யக்கூடியவர், அவருக்கு பல அலங்காரத்தை பண்ணக்கூடியவர், கருங்குவளை மலர்களால் அவருடைய திருவடியில் பாதத்தில் சூட்டக்கூடியவர், வன்னி இலைகளை கொண்டு அவருக்கு வணக்கம் செலுத்தக்கூடியவர். நீங்கள் சனீஸ்வரனுக்கும் சரி, விநாயக பெருமானுக்கும் சரி, வன்னி எங்கேயுமே இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க வன்னி இலை எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு 108 நாள் நீங்கள் பூஜை பண்ணதுக்கு ஈக்குவல் ஒரு வன்னி இலையில் சனீஸ்வரனுக்கு பாதத்தில் பணிஞ்சு வழிபட்டார். அவ்வளவு தர்ம தேவதை உங்கள் வீட்டில் தான் உச்சத்தில் இருக்கார், உங்கள் வீட்டில் உச்சத்தில் இருக்கார். அப்போ எப்படி இருக்கும் இந்த அடமலை காலத்தில், எப்படி இருப்பீங்க நீங்கள்? இந்த நவம்பரில் வந்திருக்குது இல்லை, வருதில்ல, நிவர்த்தி வர 15-11 தானே ஆகிறாரு. அப்போ எப்படி இருக்கணும்? மிக எச்சரிக்கையாக இருக்கணும். இயற்கை சாற்றங்களால் இயற்கையினுடைய சீற்றத்தையும் இயற்கையினுடைய கோபத்தையும் வெளியே தேவையென்ன வெளியே இல்லைன்னு வீட்டில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் நடத்தக்கூடியவன், நம் பண்பாட்டுக்குரியவன், பயப்பட வேண்டியதில்லை, தப்பு பண்ண மாட்டீங்க, தவறுக்கு போக மாட்டீங்க, நீதி அரசராக இருப்பீங்க, அரச புருஷனாக இருப்பீங்க, ஆசிரியர் பெருமக்களுக்குரிய இடம். துலாமுக்கு மட்டுமே தனியும் ஒரு கொள்கை இருக்கும். என்ன கொள்கை? நினைத்ததை சாதிக்கும். அழகு சம்பந்தப்பட்ட தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில், உங்களுக்கும் குருவினுடைய வக்கரமும் சனியினுடைய நிவர்த்தியும் ஒரு அற்புதமான நன்மையை செய்யும். குருவினுடைய வக்கரமும் சனீஸ்வரருடைய தர்ம தேவனுடைய நிவர்த்தியும் உங்களுக்கு உங்கள் திசாபத்தியை ரிலேட்டடாக கொண்டு பார்த்தால் ஒரு அற்புதமான நிவர்த்தியை கொடுக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும், நல்ல பரிணாமத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய திரும்ப பெற்று வந்திருக்கார், நேரடியாக வந்திருக்கார் உங்களுக்கு. இப்போ நேரடியாக வந்துட்டு இன்டைரக்டர் வந்து நேரடியாக ஆட்சி செய்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி உத்தராகாலமிருதத்தை இருக்குது, நான் சொல்லலை. உத்தர காலமிருதத்தில் பராசரனும் சொல்லியிருக்கார், உத்தரகாலமிருதமும் சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் வழி கொடுத்துருக்காங்க. வக்கரமாகி பழைய இடத்துக்கு வந்துட்டாலே என்ன அர்த்தம்? மறுபடியும் நேரடி பார்வை இருந்தாலே ராஜயோகத்தையும் ராஜ சக்கரவர்த்தி யோகத்தையும் கொடுக்கணுமா? நமக்கு அது வேண்டாம். நமக்கு சக்கரவர்த்தி யோகம் வேண்டாம், அரச யோகம் வேண்டாம், நமக்கு மாளவியா யோகம் வேண்டாம், நீசபங்க ராஜயோகம் வேண்டாம். கஷ்டமில்லாத நிலைமையை கொடுத்தா போதும் இல்லைங்களா நேயர்களே? கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுத்தா, 3 வேளை சாப்பாடு, குழந்தைகள் படிப்பு, அதை கொடுத்தா போதும் நினைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டு, பிறரை பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. குதிரையெல்லாம் போகும் பார்த்தீங்களா, எப்படி போகும் குதிரை தெரியுங்களா? குதிரை அது பாட்டுக்கு போகும், அடைச்சிருக்கும், எதுவும் தெரியாது. அவங்களாம் பார்த்து ஜாக் இப்படி இழுத்தாது, தெரியலை எனக்கு பேர் சொல்ல, அப்படி இழுத்தாதான் தெரியும், அப்போ தான் போகும். அந்த மாதிரி போகக்கூடிய தர்ம தேவதைகள் நீங்கள் தான், அந்த மாதிரி போய் தர்ம தேவதைகள் நீங்கள் தான். எனவே மிக இந்த நிவர்த்தியில் கண்டிப்பாக குருவினுடைய வக்கரமும் சனீஸ்வருடைய நிவர்த்தியும் ஒரு மகத்தான வெற்றியை உங்களுக்கும் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு முறை திருநாகேஸ்வரம், ஒரு முறை திருநாகேஸ்வரம், திருநாகேஸ்வரம் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ராகுக்கு எது சொல்லுவீங்க? அடியின் ராகுக்கு எது சொல்ல மாட்டேன். அது பக்கத்தில் இருக்குதே மிளகாயெல்லாம் போட்டு கும்பிடுவீங்களே, அதையும் சொல்ல மாட்டேன். உப்புளியப்பன் அருள்மிகு உப்புளியப்பன் திருக்கோவில் திருத்தலத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள். ஒரு முறை பேசும் தெய்வமாக இருக்கார் உப்புளியப்பன். அது மிகச்சி பாருங்கள், கூகுளில் எடுத்து பாருங்கள், உப்புளியப்பன் திருநாகேஸ்வரத்தில் அதனுடைய சிறப்பு என்னன்னு பாருங்கள். தேவி மகாலட்சுமிக்கு உரிய மிகப்பெரிய இடம். திருச்சானல் கூட அப்படி இல்லை, திருமலை ஏழுமலையில் கூட அப்படி இல்லை. அந்த உப்புளியப்பன் கோயில் அப்படிப்பட்ட மிகவும் நமக்கு அனைத்து செல்வமும் கொடுக்கக்கூடியது உப்புளியப்பன். அந்த திருவடியை அவருடைய மகாலட்சுமி தேவி, மகாவிஷ்ணு,
திருமஞ்சன பூஜைன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையை பண்ணிட்டு வாங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், நல்ல செயலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக உண்டு பெருமாள் வழிபாடு, அது உண்டு. அதே சமயத்தில் இறைவனுடைய துலாங்கும்போது சனீஸ்வரரை எங்கேயும் மறந்துடாதீங்க. உங்களுடைய தர்ம தேவதையும் எங்கேயும் ஒரு தடையாவது திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. திருநள்ளாறுலாம் வேண்டாம், நீங்கள் ரெண்டாவது சுற்றுக்குள்ளவங்க திருநள்ளாறு போக வேண்டாம். முதல் சுற்றுள்ளவங்க இந்த ரெண்டாவது சுற்றுக்கு போகவே வேண்டாம். இதெல்லாம் செஞ்சு வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.